ஹலோ ட்ரேடர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்து மன்னிச்சிருங்க இந்த பேக்ரவுண்டுக்கு. இது பேச்சுலர்ஸ் ரூம் அப்படின்றனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து டாபிக் போயிடலாம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடாச்சிவர்ஸ் ஃபவுண்டர் கிஷோர். இவர் வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, மக்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, அப்புறம் ஜெயா டிவி கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இவருடைய அகாடமி ட்ரேடாச்சிவர்ஸில் படிக்கிறது வர்த்தா வர்த்து இல்லையா, அதை சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்ற கேட்கலாம். நான் வந்து ட்ரேடாச்சிவர்ஸில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதோட கோர்ஸை பற்றி என்னோட ஒரு ஒப்பீனியன், இது வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே கிடையாது, நீங்கள் அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பட் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு ஃபீட்பேக்காக நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். ட்ரேடாச்சிவர்ஸை பற்றி 5 பாயிண்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு, ஸோ அது வர்த்தா வர்த்து இல்லையா அப்படின்ட்டு நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்கள். என்னுடைய தனிப்பட்ட கருத்தை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ரேடாச்சிவர்ஸ்னா யார்? நீங்கள் வந்து யூடியூப் சேனலாக நீங்கள் வந்து அவங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து யூடியூப் சேனலேன்றது சைடு தான். மெயினாக இவங்க வந்து கோர்ஸை வந்து டீச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். இன்ஸ்டியூட்டை தாண்டி யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருப்பாரு. ட்ரேடிங்னா என்ன, எப்படிலாம் ட்ரேட் பண்ணணும், ஃபினான்ஷியலாக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ்லாம் வந்து நிறைய வீடியோஸாக வந்து போட்டுட்ருப்பாரு. யூடியூபுக்கு பின்னாடி இவருடைய இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது. மெயினாக சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, அப்புறம் நிறைய லொக்கேஷன்ஸ்லையும் இருக்குது. நான் சென்னை லொக்கேஷனில் படித்தேன், நான் சென்னை லொக்கேஷன் பற்றி தான் நான் பேச போகிறேன். செகண்ட் பாயிண்ட், ட்ரேடாச்சிவர்ஸோட ஃபீஸை நான் எப்படி ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு இவர் வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். பார்த்துட்டு ஓகே, ட்ரேடாச்சிவர்ஸ்னு ஒரு அகாடமி இருக்கு போல இருக்கு, நம்ம வேணா அங்கே போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்து, நானும் கால் பண்ணி கேட்கும்போது 10,000 சொன்னாங்க ஃபீஸ். ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா 50% ஆஃபர், வெறும் 5,000 தாங்க வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து 2020 தான் காலேஜ் முடிச்சிருந்தேன். அந்த ஐடென்டி கார்டு 2020 வரைக்குமே வேலிடிட்டி இருந்தது. ஸோ நான் அந்த ஐடென்டி கார்டை வந்து டேரெக்டாக போயிட்டு அங்கே ரிசப்ஷனில் கொடுத்தனால எனக்கு 5,000 லெஸ் பண்ணி 5,000 தான் அந்த ஃபீஸ் நான் கட்டினேன். ஆனால் என் கூட படித்த சிலர்லாம் வந்து இருந்தாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே 10,000 வந்து கட்டினாங்க. நான் ஸ்டூடெண்ட்டாக உள்ள போனால நான் 5,000 தான் கட்டினேன். ஸோ எனக்கு ஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு மற்றவங்கள விட ரொம்ப கம்மி தான். இவங்களோட கிளாஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் டியூரேஷன்ட்டு கணக்கு கிடையாது. நீங்கள் வந்து எத்தனை நாள் வேணாலும் வந்துக்கலாம். நான் போன வரைக்குமே என்னை வந்து யாரும் குவஸ்டின் பண்ணது கிடையாது. நான் எத்தனை நாள் வேணாலும் நான் போயிட்டு தான் இருந்தேன். 4 மாதத்துக்கிட்ட நான் போயிட்டு தான் இருந்தேன். மார்னிங் பேட்ச், ஆஃப்டர்நூன் பேட்ச், 2 பேட்ச் இருக்குது. இந்த 2 பேட்சில் நீங்கள் எந்த பேட்ச்சில் வேணாலும் உட்காந்துக்கலாம். ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ட்ரேடிங் ஃப்ளோர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, நான் அதை கடைசியாக சொல்கிறேன். 3வது பாயிண்ட், ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம ட்ரேடாச்சிவர்ஸை தேடி போகிறதுக்கு ஒரு காரணம், அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது தான். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டே அட்மிஷன் போட்டோனே நம்ம கூட ஒரு 4-5 பேராச்சும் கண்டிப்பாக வருவாங்க. அந்த 4-5 பேரை உட்கார வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனர் வந்து நம்மளை வந்து டீச் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, ஷேர்னா என்ன, இந்தியன் மார்க்கெட் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, நமக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ஒரே நாளில் முடிஞ்சிடும், நான் போனப்போ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் டெக்னிக் அனாலிசிஸ் பற்றி கிளாஸ் எடுப்பாங்க. இந்த டெக்னிக் அனாலிசிஸ் கிளாஸ் எப்படி போகும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வீக் இருக்குது, மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னும் பொழுது, மண்டே அப்படின்னா இந்த பர்டிகுலரான ஒரு டாபிக் தான், டியூஸ்டே அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு டாபிக் தான், வெனஸ்டே அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலரான டாபிக் தான். இதுவே தான் அடுத்தடுத்த வீக் வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் நடத்தப்போ புரியல அப்படின்னா நீங்கள் செகண்ட் வீக்கும் வந்து உட்காந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு யாரும் வந்து குவஸ்டின் கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு மண்டே எடுத்துப்போம் அப்படின்னா, ட்ரேடிங் வியூனா என்ன, investing.com என்ன, அப்போ அந்த ட்ரேடிங் லெட்டர்னா சைஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரி டீச் பண்ணுவாங்க. அப்படி டியூஸ்டே எடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ்னா என்ன, ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுனா என்ன, ட்ரெண்ட் லைனா என்ன அப்படின்ற மாதிரி டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி வெனஸ்டே எடுத்துட்டீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்னா என்ன, எப்படிலாம் ட்ராப் பண்ணணும்ன்ட்டு லைவ் சார்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கும். அப்படியே தான் அடுத்த நெக்ஸ்ட் வீக்குமே ரிப்பீட்டட் ஆகும். உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் எத்தனை கிளாஸ் வேணாலும் உட்காந்துக்கலாம், உங்களை வந்து குவஸ்டின் பண்ண மாட்டாங்க யாருமே. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. அதை வந்து கரெக்டாக டீச் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து கடைசியாக பேசுவோம். 4th பாயிண்ட், ஏன்பா அந்த கதையோட ஹீரோ வந்து கிளாஸ் எடுக்க மாட்டாரா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஹீரோன்னு சொல்கிறத நான் கிஷோர் அவங்கள தான் சொல்கிறேன். அவர் கிளாஸ் எடுக்கிறதுலாம் சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. 2 சண்டே கிளாஸ் தான் அவர் வந்து நடக்கும். அது 2 சண்டே கிளாஸில் மட்டும்தான் நம்மளால் வந்து உட்கார முடியும். அதுக்கப்புறம் உட்கார முடியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. வேணா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணணுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் 2 சண்டே தான் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த 2 சண்டே தான் வந்து நான் போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அவர் வந்து 2 சண்டே வந்து எடுப்பாரா, சரி ஓகே அப்படின்னா அவர் எடுப்பார் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அவர் வந்து என்ன எடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுங்க பார்த்தீங்களா, அந்த சின்னதாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்போ டெக்னிக் அனாலிசிஸ் வந்து இந்த 2 வீக்காக வந்து படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அது மொத்தத்துமே ஒரு ரீகால் பண்ற மாதிரி அந்த 1 டே கிளாஸ்ல வந்து இருக்கும். அந்த 1 டே சண்டே கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கட்டின ஃபீஸுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிச்சிடா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். 2வது சண்டேல உட்காந்தீங்க அப்படின்னாலுமே இந்த லைவ் சார்ட் எடுத்து லைவ் அனலைஸ் பண்றது, அப்புறமா இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்தையுமே அந்த 1 நாள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ 2nd சண்டே போய் உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ எனக்கும் வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, ஓகே மார்க்கெட்ல இப்பெல்லாம் பண்ணலாம், ஸோ கத்துக்க வேண்டிய விஷயம் இவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு இந்த 2வது சண்டே போய் உட்காரும் பொழுது. 5th பாயிண்ட், இந்த கோர்ஸ் வருத்தா இல்லையா, அதில் என்னதான் நெகட்டிவ் என்னதான் பாசிட்டிவ் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். வருத்தா வருத்து இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட நெகட்டிவ் என்ன, உங்ககிட்ட போனோடனே எனக்கு என்ன பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சோன்னே கொஞ்சம் அந்த ட்ரைனர் வந்து சொல்லுவார், இப்படிதான்ப்பா சொல்லுவார். நமக்கு வந்து மார்க்கெட் பற்றி எந்த ஒரு 0 knowledge போய் உட்காருவோம் கரெக்டுங்களா, ஏன்னா தெரிஞ்சுட்டு நம்ம ஏன் வந்து அங்கே போகிறோம், எதுவுமே தெரியாமல் தான் போவோம். ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு புரிகிற மாதிரி
கூட சொல்லுவாங்க. ஜீரோவில் இருக்கவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்ப்பா அப்படி இருக்கணும் இப்படி இப்படி இருக்கணும்வாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷனாகவே என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தானே அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கே இப்படி ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்னா என்ன, இதோட பேசிக் அதாச்சும் இந்த மரத்தோட வேர்லேருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து புரிஞ்சுக்க வந்து ஈஸியாக இருந்திருக்கும். அடுத்தபடியாக டெக்னிக் அனாலிசிஸ். ஒரு சார்ட்டை வந்து பார்க்கும்போது நம்ம வந்து நார்மலாக கேண்டில் ஏறுது இறங்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். அதுலேயே இப்படிலாம் அனாலிசிஸ் பண்ணணும். இங்கே தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ட்ரா பண்ணணும், இங்கே தான் ட்ரெண்ட் லைன் போகணும், இங்கே தான் இப்படி தான் சேனல் வந்து ஃபார்ம் ஆகும், ஓகே இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டேக் ப்ராஃபிட் வைக்கணும், இந்த மாதிரி இடத்துல தான் என்ட்ரி ஆகணும், இந்த மாதிரி இடத்துல என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் டெக்னிக் அனாலிசிஸ் தான் கற்றுக்கிட்டேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்குமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை தான் கொடுத்த காசுக்கு. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் சும்மா யூடியூப் வீடியோ பார்த்துட்டு சாட்டுக்கு முன்னாடி உட்காந்துருந்தவன் இந்த டெக்னிக்கலாக எனக்கு பார்க்கும்பொழுது ஓகே இப்படிலாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, அவரோட பிகைனர்ஸ் இன்டர்வியூ அப்படிலாம் அதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ட்ரேடிங் ஃப்ளோர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், அதில் வந்து ஒன்றா உட்காரும்போது நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணால் இனிமேல் நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவார். நானும் அதுக்கெலாம் வந்து ஆசைப்பட்டு தான் வந்து உள்ளே போனேன். ஆனால் அங்கே ஒரு செக் பாயிண்ட் என்ன வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேடிங் ஃப்ளோரை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க, ஆனால் நான் சொல்கிற புரோக்கரில் தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஜெப்புன்ட்டு ஒரு புரோக்கர், அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாலஞ்சு நாள் அந்த ட்ரேடிங் ஃப்ளோர் வந்து யூஸ் பண்ணேன். அங்கேயும் சில பேர் வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. பட் அப்புறம் ரிசப்ஷன் இருக்கக்கூடிய அந்த மேடம் வந்து நீங்கள் அங்கே ஓப்பன் பண்ணால் தான் போய் உட்காரணும், அங்கே ஓப்பன் பண்ணாமல் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நான் அப்படியே கொஞ்சம் நின்றுட்டேன். அவங்க வந்து ட்ரேடிங் ஃப்ளோரை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் அழுத்தி அழுத்தி சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன செக் மார்க் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம கட்டின காசுக்கு அந்த கோர்ஸ் வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்துனா நான் சொல்லுவேன். அதற்கான காரணம் யாருமே நம்ம வந்து கைட் பண்ணுறதுக்கு கிடையாது. ட்ரேடிங் பொறுத்த வரைக்குமே இன்றைக்கு வரைக்குமே கரெக்டாக கைட் பண்ணுறக்கூடிய ஆட்கள் ரொம்ப 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 கம்மி. ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த ட்ரேட் அச்சுவர்ஸ் ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு, அப்போவும் சரி இப்போவும் அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க, கோர்ஸ் வந்து சேல் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். சரி எல்லாம் ஓகே, அப்போ அவங்க கிட்டே போயிட்டு கற்றுக்கிட்டால் நம்ம வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணிட முடியும் அதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் கிடையாது. அங்கே இருக்கிறது ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்குது, நம்மளோட ப்ராக்டிஸ் இருக்குது. அங்கே கொடுக்குறதை மட்டுமே நீங்கள் வச்சுக்கலாம் ட்ரைட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. வெளியிலேருந்து நீங்கள் எவ்வளோ சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட்டை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் லாஸ் பண்ண விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கற்றுக்கினீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே வச்சு தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றதே இருக்குது. ஒரு கோர்ஸை மட்டும் படிச்சுட்டு நான் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அதுக்கும் மேலே நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. கடைசியாக 2021 யாராச்சும் ட்ரேட் வச்சுல படித்த ஆட்கள் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டிஸ்கஷனை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்களோட நெகட்டிவாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அது உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுறேங்க. பை.